வணக்கம் நட்புகளே, இன்னைக்கு முட்டை ஃப்ரை எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் காணிக்கிறேன். தேங்காய் விட்டுக்கலாம், கடுகு, தேங்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். சின்ன உள்ளி போட்டாச்சு. நான் மூணு முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்போ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சியும் வெள்ளைப்பூடும் வந்து சதைச்சி வச்சுருக்கேன், அதாவது இடித்து வச்சுருக்கேன், அதை போடணும். தக்காளி போட்டுக்கணும். ஸ்டேஜில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு ரெண்டாவது போடலாம். மசாலா வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அந்த மசாலாவை போடணும். எப்பவுமே மசாலா பொடி யூஸ் பண்ணுறத விட மசாலா வந்து சேர்த்து இடித்து பண்ணும்போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். மிளகு பொடி சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்திருக்கேன், நிறைய செய்யலை, அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மிளகு பொடி, மசாலாவை வந்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கணும். தக்காளி போட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு ரெண்டாவது போடலாம். மசாலா வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அந்த மசாலாவை போடணும். எப்பவுமே மசாலா பொடி யூஸ் பண்ணுறத விட மசாலா வந்து சேர்த்து இடித்து பண்ணும்போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். மிளகு பொடி சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்திருக்கேன், நிறைய செய்யலை, அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மிளகு பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மிளகு பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வத்தணும், வத்துறது வர இந்த டைமில் நம்ம இன்னொன்று பண்ணணும். இப்போ முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம மிளகு பொடி நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இந்த அளவுக்கு பொரியணும். இதில் முட்டை இதில் போட்டாச்சு. முட்டையை வந்து இந்த கறியை கொஞ்சம் மேலேயே போட்டுக்கலாம். நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை மேலோடமாக போடலாம். இவ்வளோதாங்க, இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.